வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா, சொர்க்கமே என்றாலும் ஆமா எங்க ஊர் தாங்க, எங்க ஊரு பாலவாக்கம், அங்கதான் வந்திருக்கோம் மக்களே. ஆமா மக்களே, நாங்க வந்து இப்ப எங்க சொந்த ஊரான பெரிய பாளையம் பக்கத்துல இருக்கிற பாலவாக்கத்துக்கு தான் மக்களே வந்திருக்கிறோம். நாங்க இப்போ இன்மேங்க தாண்டி ஒரு லெப்ட் எடுத்துட்டு ஒரு 100 மீட்டர் உள்ள போனீங்கன்னாக்கா ஒரு சின்ன டிஃபன் கடைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் உள்ளே வந்து இட்லி, வடை, அதுக்கப்புறம் வடகிரி, சட்னி, அதுக்கப்புறம் காரம், இதனால தான் இப்போ ரீசண்டாக வந்து சரியான பிஸ்னஸ் போகலன்னு சொல்லிட்டு வடகிரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க தான் அந்த ஷாப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஷாப் மாதிரியே இருக்காங்க, ஒரு வீடு தாங்க. ஆக்சுவலி வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் வந்து இவங்க இந்த மாதிரி இட்லி, வடை எல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக இவங்க வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இட்லி வந்து தரமாக இருந்தது மக்களே. நான் வந்து ரெகுலராக இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன். ரீசெண்டாக ஒரு 8 வாரமாக இங்கே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். 8 வாரமாகவும் இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 8 வாரமாகவும் சூடாக, வடையும் சூடாக தான் இருந்தது, இட்லியும் சூடாக தான் இருந்தது. வடை சைஸும் இட்லி சைஸும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கொடுக்குற ப்ரைஸை கேட்டிங்கனாக்கா நீங்களே ஆச்சரியம் அடைவீங்க மக்களே. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9 இட்லி வந்து 15 ரூபாய்க்கும், 3 வடை 5 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இட்லியும் வந்து செம்ம சாஃப்டாக இருந்தது, சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் அதோடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது மக்களே. வடை வந்து செம்ம சூடாக இருந்ததுனால நான் தொட்டோன்னா பயங்கரமாக சுட்டுருச்சு, இருந்தாலும் நான் விட்டுருவோன்னா எடுத்து சாப்பிட்ட மக்களே வேறு லெவல் இருந்தது. நீங்கள் பாலவாக்கம் வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சூர்தா முக்கியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.